பெண் ஏற்றத்தாழ்வு என்பது இன்னமும் கூட வட மாநிலங்களில் அதிகம் உள்ளது. பெண்கள் பல விதங்களிலும் துன்புறுத்தப்படுகிறார்கள், பாலியல் ரீதியில் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள். சமீபத்தில் ஜார்க்கண்ட் மாநிலம் சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண்ணிற்கு நடந்த பாலியல் வன்கொடுமை இதற்கு சான்று. மேற்கு வங்க மாநிலத்தின் சந்தேஷ்காலி கிராமத்தில் பட்டியலின பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் மற்றொரு சான்று. எனவேதான் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மேற்கொள்ளும் எல்லா இடங்களிலும் பெண் பாதுகாப்பு குறித்தும் பேசி வருகிறார், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை கண்டித்து வருகிறார். மேலும் அவர் பெண்களை, தங்களுக்கு அநீதி இழைப்போரை, வன்கொடுமை செய்வோரை, பாலியல் ரீதியாக அத்துமீறுபவரை உறுதியுடன் எதிர்க்க ஊக்குவித்து வருகிறார். அந்த வகையில் தற்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் தனது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையை மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி கராத்தே பயிற்சி மேற்கொண்டு வரும் சிறுமிகளை தனது காரின் மீது ஏற்றி கராத்தே பயிற்சி செய்து காட்டுமாறு கேட்டுக்கொண்டார். சிறுமிகளும் தாங்கள் பெற்ற பயிற்சியை செய்து காட்டினர். இதன் மூலம் பெண் பிள்ளைகள் இதுபோன்ற தற்காப்பு கலை பயிற்சிகளை மேற்கொள்ள ஊக்குவித்தார். இது பெண்களை தங்களை பாதுகாத்துக் கொள்ள உதவுவதோடு தங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாக்க உதவும் என அறிவுறுத்தினார். ராகுல் காந்தி அகிடோ எனும் ஜப்பானிய தற்காப்பு கலையில் தேர்ச்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.